ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஷிபா. வெல்கம் பேக் டு அன்ப்ரோக்கன் பான் கெம்சி சேனல். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, கிளாஸ் 11 யூனிட் 8 இருக்கக்கூடிய கால்குலேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் அட் ஈக்லிபிரியம். ஃபஸ்ட்டு இதோட கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப் தி ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் நோன் ஃபார் அ ரியாக்ஷன், தென் தி ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் கேன் பி கால்குலேட்டட் அண்ட் வைஸ் வர்சா. அதாவது ஒரு ரியாக்ஷனோட ஈக்லிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, கண்டிப்பாக நம்ம ஈஸியாக எதை கால்குலேட் பண்ண முடியும் சொல்ல வரோம், ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இங்கே ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்தோம்னா, கால்சியம் கார்பனேட் கிவ்ஸ் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுறோம், அதாவது இந்த கால்சியம் கார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது என்னவாக கன்வெர்ட் ஆகுது, கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடு கேஸாகவும் என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதுவே மறுபடியும் ரெண்டும் கம்பைன்ட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது, ரியாக்டன்ட்டே தருது. தட் இஸ் கால்டு வாட் என்னென்னா, ரிவர்சபிள் ரியாக்ஷன். சேம் அதான் இங்கே சொல்ல வரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கிவன் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஈஸியாக நம்ம என்ன எழுதிடலான்னு பார்த்தோன்னா, கான்ஸ்டன்ட் வந்து எழுதிடலாம், விச் மீன் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எழுத முடியும். அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னு எழுத முடியும். ஓகேவா? இப்போது ஒரு ஜென்ரல் ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா, ஹைட்ரஜன் கேஸ் ரியாக்ட்ஸ் வித் வாட், அயோடின் கேஸ் டு கிவ் ஹைட்ரஜன் அயோடைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம அந்த கன்சிடர் பண்ண ரியாக்ஷனை வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ளே வந்து எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த கண்டெய்னரை வந்து நம்ம ஜென்ரலாக என்னென்னு வச்சுக்கலாம்னு பார்த்தோன்னா, வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னருக்குள்ளே என்ன எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, ஹைட்ரஜன் கேஸை வந்து எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, ஏ மோல்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா? ஏ மோல்ஸ் ஆஃப் என்ன எடுத்துக்கிறாங்க, ஹைட்ரஜனையும். அதே மாதிரி பி அப்படிங்கிற மோல்ஸ் ஆஃப் என்ன எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அயோடினையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது ரெண்டும் என்ன பண்ண வைக்கிறாங்கன்னா, ரியாக்ட் பண்ண வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது, ஹைட்ரஜன் அயோடைட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது, சரிங்களா? ஸோ அப்போது இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லெட் எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஈச் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் ரியாக்ட்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க, ஓகேங்களா? அதாவது ரெண்டுலேயுமே காமனாக எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஈச் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் ரியாக்டிங் டுகெதர் டு ஃபார்ம் வாட்னா என்னது, 2x ஆஃப் வாட்னா என்னது, சாரி 2x மோல்ஸ் ஆஃப் வாட்னா என்னது, ஹைட்ரஜன் அயோடைட் அப்படின்னு சொல்ல வரோம். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தோம்னா, இந்த ரியாக்ஷனோட கேசி ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? அதாவது ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? இப்போது இந்த கிவன் ரியாக்ஷனில் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த ஒரு கண்டெய்னரில் வந்து எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம், ஏ அப்படிங்கிற மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் பண்ணோம், அதே போல் அயோடின் எவ்வளோ ஆட் பண்ணோம், பி அப்படிங்கிற மோல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இது வந்து ரியாக்ஷன் நடக்கலை, ஸோ அப்போ என்ன வச்சுக்கலாம், இதை டேஸ்ன்னு வச்சுக்கலாம் அல்லது ஜீரோன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இந்த ரியாக்ஷனில் எவ்வளோ ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், எனக்கு ஒரு தியரியில் தெளிவாக கொடுத்துருந்தோம், அதாவது எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனும் அதே மாதிரி எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் அயோடினும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ என்ன நமக்கு அந்த டைம் என்ன கிடச்சிருக்காது, ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்காது, ஓகே? அப்போ இதுக்கும் நம்ம டேஸ்ன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம், ஈக்லிபிரியம்னா அது ரியாக்ட் அண்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட், ப்ராடக்ட்ஸ் எகைன் கிவ்ஸ் தி ரியாக்டன்ட், இல்லையா? ஸோ அப்போது அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னது இது ரெண்டையும் கழிக்க வேண்டியதான், ஏ மைனஸ் எக்ஸ், அப்போ ஏ மைனஸ் எக்ஸ், அதே மாதிரி பி மைனஸ் எக்ஸ். அண்டு தீரில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, எனது எக்ஸ் மோல்ஸ் ஆஃப் ஈச் ஹைட்ரஜன் அண்ட் அயோடின் ரியாக்ட்ஸ் டுகெதர் டூ ஃபார்ம் என்னென்னு கொடுத்துருந்தா, 2x அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இல்லைங்களா? ஸோ அந்த கான்செப்டை இங்கே எழுதியாச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம இந்த இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா, இந்த ரியாக்ஷனுக்கு ஆக்டிவ் மாஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் யூ மீன் பை தி ஆக்டிவ் மாஸ், மோலார் கான்சன்ட்ரேஷன் அட் ஈக்லிபிரியம், இல்லையா? அப்போது இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், என்ன நம்ம படிச்சிருப்போம், என் பை வி அப்படின்னு படிச்சிருப்போமா? இங்கே என் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம், ஓகேங்களா? அதை அது கூட நம்ம என்ன போட்டுக்கணும், டிவைட் பை வின்னு போட்டுக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ வி கேன் ரைட் ஏ மைனஸ் எக்ஸ் பை வி, பி மைனஸ் எக்ஸ் பை வி, 2x பை வி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் அப்ளையிங் லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். ஸோ வாட் யூ மீன் பை லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், ரேட் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரியாக்டன்ஸ் பவர் எக்ஸ்ன்னு படிச்சிருப்போம், விச் மீன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் பவர் எக்ஸ்ன்னு படிச்சிருக்கோமா, அந்த கான்செப்ட் இங்கே நாம் அப்ளை பண்ணணும், ஓகேவா? ஸோ தேர்ஃபோர் கேசி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் H2 and I2.
அது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து என்னவா மாறிடும், பவர்ஸாக மாறிடும். இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது, இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் கான்செப்ட் அப்ளை பண்ணும்போது, ஓகேங்களா? இப்போது இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூ ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஆஃப்டர் அப்ளையிங் இப்படி கிடைக்குமா? அதாவது ஹெச்ஐயோட வேல்யூ என்னது, 2x/b அப்ளை பண்ணியாச்சு. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர். அதே போல் ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து a-x/b அப்ளை பண்ணியாச்சு இங்கே. அதே போல் I2வோட வேல்யூ b-x/b அதையும் இங்கே அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போது என்ன பண்ணுறோம்னு பார்த்தோன்னா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணும். அப்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னாகும், இந்த 2x/b² என்ன ஆகும்னு பார்த்தோன்னா 4x²/b² ஆயிருமா. அண்ட் ரிமைனிங் என்ன இருக்கும், இக்கில a-x அண்ட் என்னென்னு பார்த்தோன்னா b-x. இது ரெண்டு டினாமினேட்டர் காமன் என்ன இருந்துச்சு, பி இருந்துச்சு. அப்போ நான் என்ன போட்டுக்கிறேன் பார்த்தோன்னா b×b² எழுதிக்கலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போது இந்த பி ஸ்கொயரை நான் என்ன பண்ண, மேலே கொண்டு போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருங்க, 4x²/b² அப்படின்னு ஆயிருங்களா, ஓகேவா? அண்ட் இன்ட்டு வி, இது மேலே போகும், b²/ என்ன ஆகும், a-x×b-x. அப்போ எது எது கேன்சல் ஆகும், இந்த b²/b² வந்து என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ தேர் ஃபோர் kc=2 ரிமைனிங் இருக்கக்கூடியது, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ கேசி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேசி வேல்யூவை நம்ம ஃபர்தராக என்ன ஸ்டெப்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தோன்னா அந்த கேபிகேபி ரிலேஷன்ஷிப்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு அந்த கேபிகேபி ரிலேஷன்ஷிப் லாஸ்ட் டைமே பார்த்துருப்போம். அதோட ஃபார்முலா என்னது, kp=kcRt/ΔNg. நமக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது இந்த டெல்டா என்ஜி அப்படிங்கிறது என்னென்னு, இல்லையா? ஸோ வாட் யூ மீன் பை தி டெல்டா என்ஜி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம், இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த ரியாக்ஷனில் வந்து பார்த்தோம்னா, இதெல்லாமே கேஸ் தானே. ஸோ 2HI நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது ப்ராடக்ட்டுக்குன்னு பார்த்தோன்னா 2, ஓகேவா? அதே போல் ரியாக்டன் சைடில் வந்து பார்க்கும்போது ஹைட்ரஜனுக்கு முன்னாடி ஒன்று மேலே ஒன்று இருக்குன்னு அர்த்தம், அயோடினுக்கு முன்னாடி ஒன்று மேலே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ வி கேன் சிம்பிளி ரைட் எப்படின்னு பார்த்தோம்னா, 2-1+1 அப்படின்னு எழுதிக்கலாமா? அண்ட் நமக்கு என்ன கிடைக்கும், 2-2 அண்ட் ஃபைனலி த ஆன்சர் இஸ் வாட்னா 0, அதாவது டெல்டா என்ஜியோட வேல்யூ 0. அதை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? அப்போது அப்ளை பண்ணியாச்சு. இப்போது நமக்கு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் இங்கே பார்த்தோம்னா, kp=kc, அதாவது நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், அதாவது ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துருப்போம் மேக்ஸில். எனித்திங் பவர் ஜீரோ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா 1 அப்படின்னு படிச்சிருப்போமா? ஸோ அந்த மீனிங் தான். அப்போது RT/0ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோன்னா 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 1 எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் சேம் தான். ஸோ நமக்கு என்ன மட்டும் இங்கே கிடைக்கும்னு பார்த்தோன்னா, kp வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்ல வரா, இந்த kcக்கு வந்து ஈக்குவல், அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த kcயோட வேல்யூ, இல்லையா? அப்போது ஃபைனலி இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தோன்னா, இதை kp கூட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ kp அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் =W அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த kcயோட வேல்யூ என்னது, இதான், அதை அப்படியே எழுதி. So 4x²-a-x×b-x. So that's all about this concept.